வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுமே 100% அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் மாட்டக்கூடிய ட்ராப்பை, அந்த ட்ராப் ப்ராபபிலிட்டியை நம்மளால் கம்மி பண்ண முடியும். அதுக்கு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால், சில சேஞ்சஸ் நம்ம ஜென்ரலாக பண்ணுற ட்ரேட்லேருந்து சில சேஞ்சஸ் பண்ணால் அந்த ட்ராப்ஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ரேஞ்சில இருந்து ஒரு பிரைஸ் பிரேக் அவுட் நடக்குதுன்னா அது நிச்சயமா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூவா தான் இருக்கும். ஏன்னா ரீட்டைலரான நீங்களோ நானோ வந்து ஒரு ரேஞ்சில இருந்து பிரைஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே கொண்டு போக முடியாது. ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பேங்கோ இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோ தான் இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நான் யூஸ் பண்ற டெக்னிக்ஸ், நான் லைவா மார்க்கெட்ல டெஸ்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ற டெக்னிக்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு நாட் ட்ரேட் அ பாரபோலிக் மூவ். ஸோ பாரபோலிக் மூவ் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சடன் மூவ் தான் வந்து நான் பாரபோலிக் மூவ்னு சொல்லி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு பிரேக் அவுட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரேஞ்சில இருந்து ஒரு பிரேக் அவுட் இந்த மாதிரி நடக்கும். மோஸ்ட்லி நம்ம இந்த ரேஞ்சில இருந்து இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ல தான் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர, ஒரு பாரபோலிக் மூவ் முடிஞ்ச பிறகு அந்த பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுக்கிறதுல ஒரு எந்த ஒரு பாயிண்ட்மே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ட்ரேட் தான் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஸோ ட்ரெண்டோட ஆங்கிள், ஓகே, ட்ரெண்டோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 60 டிகிரியோ இல்ல 90 டிகிரிக்குள்ள இருக்கும் அந்த ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாரபோலிக் மூவ் இருந்ததுன்னா இந்த ட்ரெண்டோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 to 90 டிகிரிக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுக்காதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டை வந்து சேஸ் பண்ணாதீங்க. அதாவது மார்க்கெட் மூவ் முடிஞ்சிட்ட பிறகு அந்த மார்க்கெட் மூவ் போயிட்டு சேஸ் பண்ணாதீங்க. அதாவது ஒரு மூவ் முடிஞ்சிட்ட பிறகு அதுக்குள்ள என்டர் ஆகலாம்னு சொல்லி தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் அதே போல இந்த பாரபோலிக் மூவ் இந்த மாதிரி சடனா மூவ் ஆயிருக்கு, இதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. ஜென்ரலா இப்படி ஆகிற மூவுக்கும் இந்த மாதிரி ஆன இருக்கிற பாரபோலிக் மூவுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆகிற மூவ்ல வந்து ஒரு ஏரியா ஆஃப் சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி, ரைட். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு பாரபோலிக் மூவ்ல வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மூவ்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாப் சேசிங் தி மார்க்கெட் ஆஃப்டர் ஸ்ட்ராங் மொமெண்டம். ஸ்ட்ராங்கா மொமெண்டம் மூவ் ஆகிட்ட பிறகு மார்க்கெட்ல என்டர் ஆக வேணான்றது முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு விஷயம், ஜென்ரலா வந்து நம்ம சார்ட்ல பாக்குறப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய கிரீன் கேண்டில்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், மார்க்கெட்ல என்டர் ஆகணும்னு தோணும். தயவு செஞ்சு அந்த மாதிரி தோணுச்சுனாலே நீங்க என்டர் ஆகாதீங்க. ஏன்னா நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான் நீங்க ட்ரேட் பண்ணுமே தவிர நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கான சார்ட்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது டாக்டர் ரெட்டி சார்ட். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாரபோலிக் மூவ் நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ராங் பாரபோலிக் மூவ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 76 டிகிரி இருக்கு, ரைட். நம்ம இந்த சார்ட்டை வந்து ஜென்ரலா இந்த லெவல்லே வந்து நம்ம பை பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனா இதுல வந்து ஆல்மோஸ்ட் நம்ம முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு சார்ட் இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல பாக்குறதுக்கு வந்து இந்த லெவல்ல வந்து இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இந்த கேண்டில்ஸ் பெரிய பெரிய கிரீன் கேண்டில்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். பட் ஆனா இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய ட்ராப். ஜென்ரலா என்ன ஆகும்னா எவ்வளவு ஸ்பீட்ல மார்க்கெட் மேல போச்சோ அதே ஸ்பீட்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து தயவு செஞ்சு என்டர் ஆகாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஜென்ரலா லாஜிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லெவல்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க, உங்களோட லாஜிக்கல் ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கணும், ரைட், ஆர்டர் இங்க இருக்கணும். ஸோ உங்களோட ஆர்ஆர் கிடைக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு 1:1 ஆர்ஆர் போறதுக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய மூவ் வந்து அகைன் மேல நடக்கணும், ரைட். ஸோ இந்த மாதிரியான மூவ் வந்து எடுக்காதீங்க. இது வந்து சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ப எந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு க்வெஸ்சன் வரும். ஜென்ரலா வந்து நான் இன்னும் சில பிரேக் அவுட் வீடியோஸ் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடியே என்னோட வீடியோஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் அதாவது ஒரு பில்டப், ரைட், ஒரு பில்டப் அப்புறம் ஒரு பிரேக் அவுட் வாங்க, இல்ல ஒரு டைட், அதாவது டிசின்னு சொல்லியிருப்பேன், டைட் கன்சல்டேஷன் சொல்லியிருப்பேன். டைட் கன்சல்டேஷனும் அப்படி இல்லைன்னா ஒரு பில்டப்போ வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பிரேக் அவுட் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கும், ஓகே. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது அப்படியே நீங்க நம்ப வேண்டாம், நீங்க உங்களோட சார்ட்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. லைவா கம்மியான அமௌண்ட் வச்சு லைவா டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வீடியோல, கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க, ரைட். ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எனக்கு கேளுங்க, என்னோட நம்பர் கொடுக்குறேன், ஓகே. ஸோ தேங்க்யூ.
என்னோட டெலிகிராம் சேனல் இருக்கு, இது என்னோட ஸ்டடி மெட்டீரியல், உங்களுக்கு தேவைப்படுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். என்னோட இமெயில் ஐடி அண்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரப்போற வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.